என்ன பண்ணையர் ஐயா சௌக்கியமா இருக்கீங்களா என்னது சௌக்கியமா இருக்கீங்களா கேட்டேன் ஏயா நான் ஆஸ்பத்திரில இருந்து சீக்கா கிடந்தா வரேன் சரி அப்படியே சௌக்கியம் இல்லேன்னு வச்சுக்க உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து வச்சு மருந்து வாங்கி கொடுக்க போறியா அதானே அவர் ஊர் நிறத்தை எல்லாம் கொள்ளை அடிச்சிட்டு 125 ரூபாய் வட்டி வாங்கிட்டு அமோகமா இருக்காரு அவரை போய் சௌக்கியமா இருக்குன்னு கேக்குறீங்க அவர் என்ன வியாதிஸ்தனா கொஞ்சம் ரத்த கொதிப்பு இருக்கு கொஞ்சம் உப்பு வியாதி இருக்கு பின்னாடி மூலம் அடுத்த வாரம் டிபி வரப்போகுது அடுத்த வாரம் வரப்போகுதா நான் என்ன சினிமா டூரிங் டாக்கி சார் நீங்க சுமார்க முதலாளி இவர் என்ன திருட்டு பயலா முள்ள மாறியா இல்ல முடிச்ச வைக்கியா முகமுடி கொள்ளக்காரனா டேய் யாரு அவனத்தான் நேர சோகம் தர்றா நேர சோகம் தாரு டேய் அவ என்ன கேட்டான் சௌக்கியமானு கேட்டான் செருப்ப கழிச்சு அடிக்க வர்றேன்னா கேட்டான் அப்படி ஒண்ணு கேப்பான் அவன் செருப்ப அடிப்பேன் அவனத்தான் ஐயா ஐயா இனிமே இந்த ஜென்மத்துல யார பார்த்தும் சௌக்கியமானு கேட்க மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க ஆள விடுங்க ஐயா ஏண்டா நான் காலங்காத்தால வயலுக்கு வருவேன் அவன் இப்படி கேள்வியை கேப்பான் நீ இப்படி பதில் சொல்வேன்னு உன் ஏற்பாட ஐயோ இல்ல முதலாளி கொன்னுருவேன் வட சுபேன சின்ன பண்ண வந்துகிட்டு இருக்காரு ஐயா வணக்கங்க உங்களுக்கு சக்கரவியாதி இருந்து சேப்பு எப்படி இருக்கு டேய் அவன் என்ன கேட்டானா நீ ஏன் அவனை கூப்பிட்ட பன்னீர் வராரே கும்பிட மறந்துடுவானு கூப்பிட்டேன் குத்திருவேன் யோ கருப்பு சுப்பையா இவா கூப்பிட்டீங்களா இந்த எதுக்குங்க ஒரு மைக்கும் ஸ்பீக்கர் செட் வாடகைக்கு வாங்கி வண்டியில கட்டி சின்ன பொண்ணுக்கு சக்கர வியாதி இருக்கு சின்ன பொண்ணுக்கு சக்கர வியாதி இருக்குன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு வா சரி ஒண்ணுடா இனிமே சக்கர வியாதி எப்படி இருக்குன்னு கேட்ட கொன்னுருமே கொண்ணு போட டேய் இனிமே யாரையும் கூப்பிட கூடாது புகை என்ன சின்ன பொண்ண வராரு ஏண்டா அவனு கூப்பிட்ட உங்களுக்கு ரத்த கொதிப்பு சக்கர வியாதி இப்ப எப்படி இருக்குன்னு கேட்காதீங்கன்னு சொல்ல வந்தேன் டேய் உலகத்துல எல்லாருக்கும் சக்கர வியாதி இருக்கு ஒரே ஒருத்தருக்கு மட்டும் சக்கர வியாதி இல்ல யார் முதலாளி இந்தோனேசியா பழைய பிரதம மந்திரி சுகர் நோ சுகர் நோன்னா என்னங்க சுகர்னா சக்கரை நோன்னா இல்ல சக்கரை இல்ல நீங்க இங்க இல்ல நீங்க எங்கேயோ இருக்க முடியாது உனக்கு புரியுது ஏ ரெண்டு பொண்டாட்டிக்கு புரிய மாட்டேங்குதே யோ எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு 32 பல்ல 31 பல்ல தட்டி உன் கையில கொடுத்து கப்ப விட்டு காமிச்சிருங்க இன்னொரு பல்ல மட்டும் ஏண்டி விட்டு வச்சா ஜாதி வந்து தானா விழுந்து முடி அடியே என்ன மட்டும் லேஸ் நினைச்சுக்காத உன் பல்ல 32 தட்டாம எனக்கு 32 நாலு பல்ல விழுந்துருச்சு மீதி இருக்க 28 தட்டாம ஓட மாட்டாடி போடி அரிசி போ யாகிட்ட இருக்கா முருகா கூப்பியாப்பா இறங்குடா கீழே வவ்வாளுக்கு பிறந்த பையல எப்ப பார்த்தாலும் தொங்கிக்கிட்டே இருக்கியே எந்த வித்தக்காரருக்கு துரோகம் பண்ணியோ வித்தக்காரனா பிறந்து கம்பியில தொங்குது என்ன பண்றது நான் செஞ்ச தர்மத்துக்கு கர்ணனே திரும்பி வந்து பிறப்பான்னு நினைச்சேன் இப்படி கர்ணம் போடுறான் திரும்பி வந்து பிறப்பான்னு நினைக்கவே இல்லையே செஞ்ச பணையா குரங்கா வந்து தொங்குது என்னது நான் பெத்த பிள்ளைய பார்த்து குரங்குன்னு சொல்றியா நீ குரங்கு உங்க அப்பா குரங்கு உங்க அம்மா குரங்கு உன் குடும்பமே ஒரு கிஷ்கிந்தா கூட்டம் அடியே நீ குரங்கு உங்க அம்மா குரங்கு உங்க அப்பா குரங்கு பாட்டி குரங்கு தாத்தா குரங்கு உங்க குடும்பமே கிஷ்கிந்தா குடும்பம் அப்படி என்னடி சொல்ற நீ என்னடி சொல்ற முருகா முருகா எப்படிப்பா ரெண்டு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு எப்பவும் சந்தோஷமா இருக்க இந்நாள் எப்படி இருக்க முடியலையே அந்த ரகசியத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடு வள்ளி தெய்வான மாதிரி என் பொண்டாட்டிங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா வர்ற பங்குனி உத்தர தன்னைக்கு பழனிக்கு வந்து என் ரெண்டு பொண்டாட்டிக்கு மொட்டை அடிச்சு சந்தனத்தை பூசி நாக்கில வேலை குத்தி தேரெழுக்க வைக்கிறேன் முருகா நான் எதுக்கு தேரெடுக்கணும் நீ மொட்டை அடிச்சுக்க உன் சின்ன பொண்டாட்டி கடிச்சு விடு உன் பையனுக்கு கடிச்சு விடு நாக்கில வேலை குத்துங்க தேர இழுங்க நான் வேண்டாங்க பெரியம்மா சொல்றது 100க்கு 100 உண்மைங்க 100க்கு 100 உண்மையா ஏண்டா ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் கிராமபோன் போட்டி நீ வேற சாவி கொடுக்க வந்துட்டியா உண்மை தானங்க சொல்றேன் பெரியவங்க மனசு வச்சு தானே சின்னவங்களை உங்களுக்கு கட்டி கொடுத்தாங்க இந்த வீட்டுக்கு வாரிசு வேணுங்கிறதுக்காக என்ன பலிகடாவா ஆக்கிட்டாங்க நான் தான் பலிகடாவா ஆயிட்டேன் எனக்கு என்ன கண்ணு இல்லையா காது இல்லையா மூக்கு இல்லையா போதும் அதுக்கு மேல சொல்லாத இவர் கூட தான் அந்த காலத்துல என்ன பார்த்து செலைன்னு சொன்னாரு உண்மைதான் கல்யாணமான புதுசுல இவளை கூட்டிக்கிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனேன் தூணுக்கு பக்கத்துல இவ நின்னா வர்றவங்க போறவங்க எல்லாம் இவளை செலைன்னு நினைச்சு தலையில எண்ணெய் ஊத்திட்டாங்க அடேங்க அப்பா இவங்க நேரத்துக்கே எண்ணெய் ஊத்துனாங்கன்னா என் நேரத்துக்கு எண்ணெய் ஊத்தி திரி போட்டு விளக்கே ஏத்திருப்பாங்க நல்ல வேலை நான் அந்த பக்கம் போகல அதை விடுங்க பெரியமா பண்ண தியாகத்துக்கு அவங்க கால சின்னமா பூ போட்டு கும்பிடணும் வேலைக்காரன் உனக்கு தெரியுது என் பெருமை இவளுக்கு தெரியலையே இந்த பத்திரவா நீ காபி சாப்பிடுவா சரி ஊரு ரெண்டு வட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி என் வீக்னஸ புரிஞ்சுக்கிட்டு டெய்லி 10 ரூபாயா முத்துறானே உங்களுக்கு ஏதாவது வேணுமா அவங்க கொடுத்த 10 ரூபாய் திருப்பி வேணும் அதெல்லாம் தர முடியாது வேற என்ன வேணுமா ஒரு வடை வாங்கிட்டு வா பஜ்ஜி கடல உருண்டை பஜ்ஜி கடல உருண்டை 10 ரூபாய்க்கு ஒரு முட்டை பொரிய வாங்கி இவளுக்கு கிட்ட கொட்டுறா எலகண்டீஸ்வரா ஆருண்டு தோப்புண்டு போலும் இப்ப என்ன உண்டு
மூலிகை உண்டு. பெரியா அண்ணங்கை, சிறியா அண்ணங்கை. என்ன உங்க தங்கையா? இல்ல, வளையா அண்ணங்கை. கன்றாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, இது வேளாங்கண்ணி. யோ, வேளாங்கண்ணி, அது ஊர் இல்ல? இல்ல, வேற சொன்னேன். முதலாளி, கைய குடுங்க. இந்தாங்க. வீங்கி இருக்குதா? ஐயோ, அது உங்க கை. என் கை இங்க இருக்கு. மன்னிச்சிடுங்க முதலாளி, கை மாறி போச்சு. பாருங்க முருகா, என்ன சக்கரை இவ்வளவு இருக்குது? வீட்டுக்குள்ள இருக்க 60 மூட்டை சக்கரை வெளியே தெரிஞ்சு போச்சா? அது படுக்கல். இது என்ன பிதுக்கலா? விளையாடாதீங்க முதலாளி. முதலாளி, உங்களுக்கு சக்கரை எக்கச்சக்கமா இருக்குது. அதனால முதலாளி, இனிமே நீங்க சோத்த கண்ணால பார்க்க கூடாது. நான் சோத்த கண்ணால பார்க்க கூடாது? அவன் சோத்திலேயே கிணறு வெட்டி பம்பு செட்டு வச்சிருவான் போல் இருக்கு. ஐயோ, பத்தாள் திங்கிற சோத்த ஒத்தாள் திங்கிறானே, அட பாவி. முதலாளி, நீங்க வாழைக்கா, கத்திரிக்காய், சுரைக்காய் எல்லாமே சாப்பிட்டு இருக்கீங்க. நான் சாப்பிட்டது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஞாடி சொல்லுது, நரம்பெல்லாம் பின்னி கிடைக்குது. முதலாளி, இன்னுமே இந்த மாதிரி காகரிகளை தொடவே கூடாது. நம்ம தோட்டத்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் தான் நல்லா இருக்கு. கோழிக்கறி, கொத்துக்கறி வேற தின்னு. கொத்துக்கறியா? குத்து மதிப்பா சொல்றீங்களா? நாடி சொல்லுது, இனிமே கோழி வகைராவே தொடக்கூடாது. மாயா பஜார் சினிமா படத்துல ரங்கராவ் தின்ன மாதிரி தின்னுகிட்டு இருக்கானே, நான் ஆசைப்பட்டு வளர்த்த கோழி, கோழி அவனையே திங்கிறானே. வைத்தியரே, நான் கோழிய என்னதான் பண்ணலாம்? கோழியை நீங்க பார்க்கலாம், எதை போட்டு வளர்க்கலாம், தவிடு குடுக்கலாம், தண்ணி காட்டலாம், அப்படியே கூட்டு அடைக்கிறதோடு சரி. கோழி உங்களுக்கு ஒரு வகையில உபயோகப்படும். எப்படி எப்படி? காலங்காட்டால கொக்கரக்கோன்னு கூவும் போது நீங்க முழிக்கலாம். அப்படியே குத்துவேன். சாப்பிடு ராஜா. ஆம்பளைனா இப்படிதான் சாப்பிடணும். சாப்பிடு. இனிமே நீங்க கூழுதான் குடிக்கணும். இருக்கிற சோறு எல்லாத்தையும் தான் தின்னு விட்டானே, இனிமே நான் கூழுதான் குடிக்கணும். ஏன் நாயை கூப்பிடுறீங்க? நாய் வேற கூட குடிக்கணுமா? பரிதாபத்துக்கு கூப்பிட்டு போலும். ஒண்ணு கூட விடலையே, அப்படித்தான் திங்கணும். அதான் உடம்புக்கு நல்லது. பாத்தீங்களா, பாய சுருட்டுற மாதிரி சுருட்டுறான். அவ்வளவு தின்னுபிட்டு அரிசியையும் கொட்டிக்கிறிய. பட்டள. ஐயோ, பாத்தீங்களா, வெந்தது வேகாதது வேக போறது எல்லாத்தையும் தின்னுபிட்டு பட்டளையா. கர்ண கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி இவன் வயித்துல கிரைண்டரோட பிறந்திருக்கான். எது தின்னாலும் அரைச்சிருது. தலைவா, தலைவா, எனக்கு மறைக்குது. நான் குழி தோண்டி உட்கார்ந்தாலும் உனக்கு மறைக்கத்தான் செய்யும். பெஞ்சு மேல ஏறு. அப்ப என்ன கொஞ்சம் மேல ஏத்தி விடுங்க. இது வேறையா? போட போ. பிள்ளைக்கு நல்ல படிப்பு வரணும், அவனை ஊரும் உலகமும் பாராட்டுற மாதிரி பெரிய மனுஷனா ஆக்கணும். அம்மா தாயே, என் புருஷன், இவ, இந்த பிள்ளை எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கமா. தாயே சரஸ்வதி, எப்பவும் போல வரவு ஓகோன்னு நடக்கணும். நான் தான் எல்லாருக்கும் கடன் கொடுக்கணும். இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் என்கிட்ட தான் கடன் வாங்கணும். யாராருக்கு எவ்வளவு கடன் கொடுத்தேன், யாராருக்கிட்ட வட்டி வசூல் பண்ணியிருக்கேங்கிற புது கணக்கு இந்த புத்தகத்துல எழுதி வச்சிருக்கேன். பழைய கணக்கெல்லாம் கிழிச்சுட்டேன். தாயே சரஸ்வதி, நீ தான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். விழுந்து கும்பிடு. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? விழுந்து கும்பிடு. அவங்கள தானே விழுந்து கும்பிட சொன்னீங்க, என்ன சொன்னீங்களா? சாமி கும்பிடும் போது கூட ரெண்டு பொண்டாட்டிக்காரன் பிரச்சனை தீர மாட்டேங்குது. சரி, உனக்கு ஒரு தரம் சொல்றேன், விழுந்து கும்பிடு. டே அராத்து, கும்பிடுறா. டே 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 டே, இப்படி கும்பிட்டா சரஸ்வதி தலைகீழா தெரியுதா? எனக்கு நேரதம்பா தெரியுது. போதும், ஒழுங்கா கும்பிடு. என்ன கபடியா விளையாட போறோம்? என்ன கேட்டா? கும்பிடுங்க. கும்பிடு. அம்மா, ஏண்டா வருஷம் வருஷம் புதுக்கணக்கு புதுக்கணக்குன்னு சொல்லி
பொய் கணக்க வச்சு நீ பூஜை பண்ணுவேன், நானும் வீணையை வச்சுக்கிட்டு வெக்கம் கட்டு போய் செவனேன்னு உட்காந்துருக்கேன்னு பாத்தியா? அடுத்த வருஷம் இந்த மாதிரி கள்ள கணக்கு வச்சு நீ பூஜை பண்ணுன, இந்த வீணையால உன்ன அடிக்க மாட்டேன், இந்த வீணைக்குள்ள மிஷின் கண்ணை வச்சு உன்னை சுட்டுருவேன். நல்ல வேளை ரத்தம் வரல, காலங்காத்தால இப்படி ஒரு கனவா? கள்ள கணக்க கண்டுபிடிச்சு சரஸ்வதி சுட ஆரம்பிச்சா நாட்டுல ஒரு பயம் மிஞ்ச மாட்டான். என்ன முதலாளி, இன்னைக்கு சரஸ்வதி பூஜை? இன்னைக்கா? ஆமா ஆமா, இப்பதான் வர்றியா? ஏன் எது கேக்குறீங்க? நான் பிறலும் போது உருளும் போது பிணாத்தும் போது வரலையே. அதெல்லாம் வரல, என்ன ஒண்ணு சொல்லுங்க. சரஸ்வதி பூஜைக்கு என்ன, அவள் பொரி எல்லாம் வாங்கி வச்சிரு, எல்லா பொம்மையும் வாங்கி வச்சிரு, புது கணக்க வச்சிரு, சரஸ்வதி பொம்மையை மட்டும் நம்ம நின்னு கும்பிடுறோம் பாரு, அங்கிருந்து 20 அடி தள்ளி வச்சிரு. ஏங்க பூஜையே சரஸ்வதிக்கு தான், அத போய் 20 அடி தள்ளி வச்சு சொல்றீங்களே? சொல்றத கேளுடா, 20 அடி தள்ளி வை, புடிஞ்சா நம்ம வீட்டுல இருக்க சரஸ்வதிக்கு வீடிய புடிங்கிட்டு வெறும் சரஸ்வதியா வை. எனக்கு என்ன மிஷின் கண்ணா எப்படி இருக்கும்? நீ பார்த்தது இல்ல, நான் பாத்திருக்கேன். ஒரு ரவுண்டுக்கு 40 பேர் சுடலாம், சும்மா டப 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 டப. நான் என்னது சொல்லுவேன், எதுன்னு சொல்லுவேன். ஏ செல்லமாக சின்னமாக நிலமரமா சாதிச்சாரே, எப்பா சிடுதுப்புன்னு சொல்லாம கொள்ளாம படுத்துட்டியா? எப்பா பொண்ண பாத்துட்டு வந்து இப்படி படுத்துட்டியாடா ஐயா? மறைச்சு போட்டாலும் வேண்டாம்னு சொல்ல மாட்டியே? சிங்க கூடாதவங்களா குத்து கல்லாட்ட நிக்கிறாங்களே, சிங்க கூடியவே இப்படி படுத்துட்டியா? எப்பா இனிமே நான் யாருக்குடா மறைச்சு போட்டுவேன்? பொண்ணு பார்க்க போறேன்னு என்கிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கிட்டு போனியே, அத திருப்பி கொடுக்காம திடீர்னு செத்துட்டியே, என்ன பொறுத்த அளவுல உன் சாவு ஈடு செய்ய முடியாத இழப்பு. என்ன ஈடு செய்ய முடியல? ஒரு 50 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன், அதை ஈடு செய்ய முடியாதா? இத சுடுகாட்டு வரைக்கும் வந்து சொல்லி காமிக்கணுமா? நீங்க இப்படி கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும், இந்த ரெடியை வச்சிருக்கேன். என்ன முதலாளி, பெரிய கனவே கண்டிங்க போல் இருக்கு. இல்லையே, நான் வாங்கின 50 ரூபாய் திருப்பி கொடுக்க முடியாம நான் செத்து என்னை அடக்கம் பண்ற அளவுக்கு கனவு கண்டிருக்கீங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? நீங்க சுடுகாட்டுக்கு போய் அலைஞ்சிட்டு வந்த கலை முகத்துல தெரியுதே. சரி இந்தாங்க, நான் உங்கள்ட்ட ஒரு 50 ரூபாய் வாங்கினேன், இதை வச்சுக்கோங்க. முதலாளி, இது 2000 ரூபாய் பணம் இருக்கு, நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தது, எனக்கு எப்ப கல்யாணம்னு சொல்றாங்களோ அப்ப கொடுத்தா போதும்.